நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஜூன் 16 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது ஆனி மாதம் 1 தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை, இன்று மாத சிவராத்திரி. நட்சத்திரம் இன்று மாலை 4:14 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம், பின்பு ரோஹிணி நட்சத்திரம். திதி இன்று காலை 9:43 மணி வரைக்கும் திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. யோகம் இன்று சித்த யோகம் மற்றும் மரண யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும், ராசிப்படி கன்னிராசி மற்றும் துலாம் ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும், மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும். கரணம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:54. சூலம் இன்று மேற்கு திசை. இன்றைய நல்ல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு குரு மேஷ ராசியிலையும், புதன் சந்திரன் ரிஷப ராசியிலையும், சூரியன் மிதன ராசியிலையும், சுக்கரன் செவ்வாய் கடக ராசியிலையும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சனி பகவான் கும்பராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு நீங்கள் இதிலையும் அமைதியை கடைபிடிக்க பாருங்கள். பணியிட சூழல் சற்று பரபரப்பாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கிறத கடினமாக உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பொறுமையாக கடைபிடிக்க பாருங்கள். அதிக பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவலி, தோள்பட்டை வலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். சிலர் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. சிலர் விசேஷங்களில் கலந்துப்பீங்க. சிலர் வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் சில திட்டங்களை தீட்டுவீங்க. இன்னைக்கு கலை சார்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. விற்பனை சார்ந்த துறைகளில் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். தன வரவை அதிகப்படுத்துறது சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். கொள்கை பிடிப்பு குணம் சிலருக்கு அதிகரிக்கும். உலோகம் சம்பந்தமான பணிகளில் சிலருக்கு லாபம் கூடும். பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு சற்று குறையும். மாணவர்கள் இன்னைக்கு முக்கியமான பாடங்களை கவனித்து படிக்க வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய அனுபவம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி, சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதம் இருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு 5 முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். எந்த விஷயத்தையும் இன்னைக்கு நீங்கள் லேசாக எடுத்துக்க பாருங்கள். நண்பர்கள்கிட்ட தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்க பாருங்கள். பணியிடத்தில் பணிச்சுமை சற்று கூடுதலாக இருக்கும். திறமையாக பணியாற்ற இன்னைக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாக பழக பாருங்கள். நல்லிணக்கத்தை பராமரிக்க பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி
நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒவ்வாமை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்ப வருமானத்தை உயர்த்த சிலர் புதிய முயற்சிகள் மேற்கொள்வீங்க. வெளியூரிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உங்கள் தோற்ற பொலிவு மற்றும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் மனசில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவைப்படும். எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைப்பிடிக்க பாருங்கள். தற்பெருமை சம்பந்தமான சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்கள். உங்கள் மீதான நம்பிக்கையில் இன்னைக்கு மாற்றம் உண்டாகும். வித்தியாசமான சிந்தனைகளும் கற்பனைகளும் சிலருக்கு அதிகரிக்கும். உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு சற்று குறையலாம். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமாக இருந்து வெற்றி பெற வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மாற்றமான சூழல் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமை தேவைப்படும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி, சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதம் இருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு 5 முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சற்று சவாலான நாளாக இருக்கும். நிதானமான அணுகுமுறை இன்னைக்கு உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிட சூழல் அவ்வளவு சாதகமாக இருக்காது. குறித்த நேரத்துக்குள்ள உங்கள் பணிகளை செய்து முடிக்கிறத கடினமாக உணருவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சற்று குறைந்தே இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் சற்று அதிகரித்தே இருக்கும். செலவுகளை சமாளிக்க சிலர் கடன் வாங்க வேண்டி இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகுவலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் வந்து போகும். பழைய கடனை நினைத்து சிலர் அவ்வப்போது கலங்குவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீங்க. இன்னைக்கு விளம்பரம் சார்ந்த துறைகளில் சிலருக்கு திறமைகள் வெளி படும். மனசுக்கு விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் சிலருக்கு அதிகரிக்கும். உணவு சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். இரவு நேர பணிகளில் கவனத்தோடு செயல்பட பாருங்க. பயணம் சம்பந்தமான பணிகளில் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சிலருக்கு தெளிவு உண்டாகும். மனசுக்கு விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் சிலருக்கு அதிகரிக்கும். உணவு சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். இரவு நேர பணிகளில் கவனத்தோடு செயல்பட பாருங்க. பயணம் சம்பந்தமான பணிகளில் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சிலருக்கு தெளிவு உண்டாகும். மாணவர்கள் இன்னைக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் சொல்படி நடந்துக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலும் முன்யோசனையோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் திறமைகள் வெளிப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி,
சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதமிருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு ஐந்து முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் விருப்பங்களெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். பணியிட சூழல் சிறந்த முறையில் இருக்கும். திறமையாக உங்கள் பணிகளை இன்றைக்கி நீங்கள் செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை சிறந்த முறையில் இருக்கும். நிதி சார்ந்த முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி சிலர் எடுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் பெரும்பாலும் இன்றைக்கி இருக்காது. யதார்த்தமாக பேசி மற்றவங்களை கவருவீங்க. பெற்றோர்களின் விருப்பங்களை சிலர் நிறைவேற்றுவீங்க. பழைய கடனை சிலர் அடைப்பீங்க. பொது காரியங்களில் சிலர் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் விஐபிக்கள் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க. பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் மேன்மையான சூழல் உண்டாகும். குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் இருக்கும். ரகசியமான சில ஆராய்ச்சிகளின் மீது சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான இன்னல்களெல்லாம் குறையும். மாணவர்களுக்கான வெற்றி இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புகழும் கௌரவமும் கூடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/ செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/ கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/ இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திர கரங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திர கரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திர கரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி, சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதமிருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு ஐந்து முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4. இன்றைய நாளில் உங்கள் திறமைகளை வளர்த்துப்பீங்க. இதிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. பணியிடத்தில் கடினமான பணிகளை கூட எளிதாக மேற்கொள்வீங்க. பணி சம்பந்தமாக சிலர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட உண்மையாகவும் அன்பாகவும் பழகுவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி உங்களால் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. தவறு செஞ்சவங்களை தட்டி கேட்பீங்க. பெற்றோர்களின் விருப்பங்களை சிலர் நிறைவேற்றுவீங்க. வாகன வசதி இன்னைக்கு சிலருக்கு பெருகும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை சிலர் மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் புதிய அதிகாரி இன்னைக்கு உங்களை மதிப்பாங்க. உடலில் இருந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். மனசுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். சுபகாரியங்களில் இருந்த இடையூறுகள் விலகும். உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளால் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். எண்ணிய சில பணிகள் நினைத்தபடி நிறைவேறும். மாணவர்களுக்கான வெற்றி இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். பெற்றோர்களின் விருப்பங்களை சிலர் நிறைவேற்றுவீங்க. சிலருக்கு வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை சிலர் மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் புதிய அதிகாரி இன்னைக்கு உங்களை மதிப்பாங்க. உடலில் இருந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். மனசுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். சுபகாரியங்களில் இருந்த இடையூறுகள் விலகும். உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும்.
உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளால முன்னேற்றகரமான நிலை இருக்கும். எண்ணிய சில பணிகள் நினைத்தபடி நிறைவேறும். மாணவர்கள் இன்னைக்கு சிறந்த முறையில் வெற்றி காண்பாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு கூடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு துரிதம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி, சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதம் இருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு 5 முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்களுக்கு எதிலும் சற்று நிதானம் தேவைப்படும். சவாலான சூழ்நிலைகளை இன்றைக்கி சிலர் எதிர்கொள்வீங்க. பணியிட சூழல் அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. சற்று மந்தத்தன்மை இருக்கும். திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோடு பேசும்போது பேச்சில் நிதானம் தேவைப்படும். ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். செலவுகளின் தன்மைகள் அறிந்து செயல்படுறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சளி இருமல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிக்கிறது நல்லது. சிலர் உங்ககிட்ட நயமாக பேசினாலுமே சொந்த விஷயங்களை பகிர்ந்து சிலருக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும். உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வர வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் காதில் வாங்காதீங்க. சொந்த ஊர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் சிலருக்கு கை கூடும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. மருத்துவ பொருட்கள் சம்பந்தமான வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் பெருகும். வெளிவட்டாரங்களில் உங்கள் மீதான செல்வாக்கு கூடும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது. திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். மாணவர்கள் இன்னைக்கு கடினமான பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை நல்லா கவனித்து படிக்க பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி. சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதம் இருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு 5 முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5 க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிர்பார்க்கும் பலன்கள் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கிடைக்காது. அவசரமான நடவடிக்கைகள் எடுக்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். தன்னம்பிக்கையை இன்றைக்கி வளர்த்துக்க பாருங்கள். பணியிடத்தில் குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடிக்க முடியாமல் போகலாம். சக ஊழியர்களோடு இன்றைக்கி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பொறுமையாக கடைப்பிடிக்க பாருங்கள். நல்லிணக்கத்தை பராமரிக்க பேச்சல் நிதானம் தேவை.
ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவுகள் காரணமாக சிலருக்கு உங்கள் கையிருப்பு எளிதில் கரையும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு குறைந்தே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து போகும். அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க, உங்களை மாற்றிக்க பாருங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவாங்க. இணையதளம் சார்ந்த துறைகளில் பொறுமை தேவைப்படும். உங்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான சுறுசுறுப்பின்மை இருக்கும். புதிய சிந்தனைகளில் இன்னைக்கு கவனம் தேவைப்படும். வியாபார பணிகளில் மந்தமான சூழல் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக சிலருக்கு அலைச்சல்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவைப்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக மாற்றமான சூழல் உண்டாகும். மாணவர்கள் இன்னைக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் சொல்படி நடந்துக்க வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுமை தேவைப்படும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மந்தமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி, சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதம் இருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு 5 முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு எதிலும் சற்று நிதானம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க திட்டமிடல் இன்றைக்கி அவசியம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு சிலர் எதிர்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். புதிய திட்டங்களை சிலர் தீட்டுவீங்க. பிள்ளைகளின் உயர்கல்வி மற்றும் உத்தியோகம் குறித்து பெற்றோர் யோசிப்பீங்க. அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. நண்பர்கள் கிட்ட நிதானமாக பேச பாருங்க. தொழில் கல்வி சார்ந்த எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். அரசு சம்பந்தமான பணிகளில் ஆதாயம் இருக்கும். விருப்பமான பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. புதிய செயல்பாடுகளில் சிந்திச்சு செயல்பட பாருங்க. கூட்டு வியாபாரத்தில் சிலருக்கு லாபம் கூடும். உத்தியோகத்தில் தவறிப்போன சில வாய்ப்புகள் இன்னைக்கு சிலருக்கு மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களால் சில மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்கள் இன்னைக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் கவனம் செலுத்துறதை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் காவி நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் காவி நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்கள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்க சிந்திச்சு செயல்பட பாருங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்,
வாரம். வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி, சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதம் இருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு ஐந்து முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீங்க. சுய முன்னேற்றத்தினால நல்ல வளர்ச்சி காண்பீங்க. பணியிட சூழல் சிறந்த முறையில் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். திருப்திகரமான மனநிலை இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவரும் எதிர்காலம் குறித்து திட்டமிடுவீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். நிதி சார்ந்த முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்காது. குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை சிலர் மேம்படுத்துவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. உங்கள் நட்பு வட்டாரம் இன்னைக்கு விரிவடையும். வியாபாரத்தில் புதிய அனுபவம் சிலருக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வாழ்க்கை துணை வழியில் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். போட்டி பந்தயங்களில் சிலருக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். எதிர்பாராத பொருள் வரவு சிலருக்கு இருக்கும். நெருக்கமானவர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் குறையும். உத்தியோகம் சம்பந்தமான பொறுப்புகள் சிலருக்கு அதிகரிக்கும். மாணவர்கள் இன்னைக்கு முக்கியமான பாடங்களை கவனித்து படிக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/ செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/ வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி. சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதம் இருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு ஐந்து முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/3. இன்றைய நாளில் சராசரியான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையையும் உறுதியையும் கடைபிடிச்சா இன்னைக்கு நல்ல பலன்கள் காண முடியும். பணியிட சூழல் சற்று மந்தமான முறையில் இருக்கும். உங்கள் பணிகளை செய்து முடிக்க கடினமாக போராட வேண்டி இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்துறத தவிர்த்துக்க பாருங்க. நட்பாக பழக பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைந்தே இருக்கும். உங்கள் தேவைகளை சமாளிக்க சிலர் இன்னைக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி, உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீங்க. எதிர்பார்த்த வேலைகள் இன்னைக்கு தடைகளுக்கு பின் முடியும். சிலருடைய தாய்க்கு மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் இருக்கும். இன்னைக்கு காப்பீடு சம்பந்தமான தன வரவுகள் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதிலும் கோபம் இல்லாமல் செயல்பட பாருங்க. எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலமாக சில புதுமையான சூழல் உண்டாகும். மற்றவங்க தவறுகளை சுட்டி காட்டுவதில் விவேகம் தேவைப்படும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிஞ்சு நடந்துக்க பாருங்க. கற்பனை கலந்த உணர்வுகள் சிலருக்கு அதிகரிக்கும். கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஞாபக மறதி சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முக்கியமான பாடங்களை கவனித்து படிக்க பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/2. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3.
இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு விவேகம் தேவைப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி, சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதம் இருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு 5 முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம். கும்பராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் லட்சியங்களை அடைய உரிய முயற்சிகளை இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்வீங்க. பணியிட சூழல் முன்னேற்றகரமான நிலையில் இருக்கும். கடினமான பணிகளை கூட இன்றைக்கு நீங்கள் சிறந்த முறையில் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நட்பாக பழகுவீங்க. இருவரும் எதிர்காலம் குறித்து திட்டமிடுவீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கு திருப்திகரமாக இருக்கும். எதிர்காலத்துக்காக இன்னைக்கு சிலர் சேமிச்சு வைப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். புதிய முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். தேவையான பணம் இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களின் சந்திப்பு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். வியாபாரத்தில் பணியாளர்களாலையும் பங்குதாரர்களாலையும் அனுகூலம் இருக்கும். சக வியாபாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உங்கள் மனசில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு குறையும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கால்நடை சம்பந்தமான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நம்பிக்கைக்குரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்குள்ள புதிய மாற்றத்தை உண்டாக்கும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு இன்னைக்கு சிலருக்கு நிகழும். மாணவர்களுக்கான வெற்றி சிறந்த முறையில் இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய இலக்குகள் பிறக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி, சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதம் இருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு 5 முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்களெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காண்பீங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் திறமைகள் இன்னைக்கு பாராட்டப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நட்பாக பழகுவீங்க. இருவரும் இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் ஊக்கத்தொகை வகையில் பணவரவு சிலருக்கு கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு பெரும்பாலும் திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். குடும்ப பெரியவர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில புரிதல் உண்டாகும். இன்னைக்கு உங்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும். எழுத்து சார்ந்த துறைகளில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள்
பணிகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் இருக்கும். மாணவர்களுக்கான வெற்றி இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புரிதல் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி, சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. விரதம் இருந்து துர்க்கையம்மனையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை மலர் கொண்டு 5 முக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பது கூடுதல் விசேஷம்.